அதனாலே வேத ஆராய்ச்சிக்காக நம்ம பொசுநடவடிக்கைகள் 28வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். படக்காட்சி நம்ம போன வாரமே நம்ம அது குறைய பார்த்துட்டோம். அதிகாரத்துக்குள்ளாக இந்த நாளிலே போகலாம். பொசுநடவடிக்கைகள் 28வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம் என்று சொல்கிறார். இதுக்கு முந்தின அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். அவங்க புறப்பட்டு வருகிறார்கள். 14 நாட்களுக்கு மேலாக சூரியனை கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமை. அவங்க போஜனம் பண்ணாமல் இருக்கிறாங்க. கடைசியில் பவுலே ஆண்டவர் திடப்படுத்துகிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார், உயிர் சேதம் ஏற்படாது, ஆனால் வந்து ஒரு தீவில் போய் நீங்கள் விழுவீங்க அப்படி சொல்கிறார். கப்பல் சேதம் ஏற்படும் சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் அவர்கள் வந்து சேர்கிறார்கள். எங்கே போய் சேரப்போகிறோம்? முதல்ல வந்து அவங்க பாறையில் மோத போகிறாங்கன்னு சொல்லி நினச்சாங்க. ஏன்னா ஆழம் குறைந்து கொண்டே வருகிறது. அதன் பின்பதாக ஒரு மணல் பாங்கான கரை தெரிகிறது போல் இருக்கிறது. எல்லாம் ராத்திரி நேரம், வெளிச்சமும் கிடையாது. ஸோ அதனால் நேராக மணலிலே போய் கப்பல் சொருகுகிறது. ஆனால் காற்று பலமாக இருந்ததுனால பின்புறம் என்ன பண்ணிடுச்சு, முன்புறம் அசையலை, பின்புறம் உடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீந்தக்கூடியவங்க நீந்தி போகிறாங்க. பலைகளை பிடித்து கொண்டு கரைக்கு போய் சேருகிறார்கள். எங்கே போகிறோம், கரை தானா அது அப்படின்னு கூட ஒன்றுமே தெரியாமல் போய் சேருகிறார். அதுதான் அந்த 28வது வசனம் அதிகாரம் முதல் வசனத்தில், நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம் என்று சொல்கிறோம். ஒருவேளை இந்த இடத்துல அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, தப்பி கரை சேர்ந்த பின்பு, லூக்கா தான் எழுதுகிறார் இதை. ஆனால் அவங்களுடைய எல்லாருடைய மனநிலைமை அப்படி தான் இருந்தது. சொன்னால் பவுல் சொன்னாலும் கூட எல்லாரோட வாழ்க்கையிலும் தப்பி பிழைப்போமோன்றத அவங்களுக்கு ஒரு உறுதி இல்லாமலே இருக்குது. சொன்னால் அவ்வளோ நாட்கள் கடல் என்று சொல்லும்போது அது பயங்கர பெரியது, சரியா? இந்த மெலித்தா தீவை நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிக சிறிய பகுதி. கடல் வந்து மிக விரிந்த ஒரு பகுதி. ஏற்கனவே ஒரு பெரிய கடல் பகுதியை அவங்க கடந்துட்டாங்க. அதில் போய் அந்த தீவில் தான் போய் சேரணுன்றது, ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் அவங்க போகலை, காற்றினுடைய பிடியில் போயிட்டுருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் சேருகிறார். ஒருவேளை அந்த தீவை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு யோசிப்பாங்க. முதல் ரஷ்யா வந்து நிலாவுக்கு ராக்கெட் அனுப்பின பொழுது மிஸ் பண்ணிடுச்சு. என்ன சொன்னால் ராக்கெட் பூமியிலேருந்து நேராக தான் கிளம்போம், அப்போ நேராலாம் நிலா இருக்காது, சரி? அது எத்தனை நாட்கள் ஆகுறதோ அத்தனை தடவை அது சுற்றி வரும். போய் சேரும்பொழுது நிலா எங்கே இருக்கணும், வழிபார்த்தெல்லாம் போக முடியாது. அப்போ அந்த கால்குலேஷன்ஸ் கரெக்டாக அவங்க கால்குலேட் பண்ணி அது போகும் பொழுது நிலா அந்த இடத்துக்கு வர வேண்டும். அங்கே அவங்க போய் சார், அது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. இந்த முறை இறங்கினப்போ ஏன் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால், அவங்க இருண்ட பகுதியில் போய் இறங்குறாங்க. வெளிச்சமான ஒரு பகுதியில் கிடையாது, தென்பகுதியில் பின்பகுதியில் போய் இறங்குறாங்க. இதுவரைக்கும் யாருமே முயற்சி எடுக்காத ஒரு காரியம். அப்போ அந்த கால்குலேஷன்ஸ் அவங்க சொல்கிறாங்க, 2 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களுக்கு கண்ட்ரோலில் இருந்துச்சு, அதற்கப்புறம் கண்ட்ரோல் போயிடுச்சு அப்படி சொன்னால் ஒருவேளை அந்த கால்குலேஷனில் கூட தப்பு இருந்திருக்கலாம். இவங்க 2 கிலோமீட்டர் சொல்கிறாங்க, அங்கேயே போய் அது மோதி இருந்திருக்கலாம், தெரியாது, யாருக்குமே அதை சொல்ல முடியல. ஏன்னு சொன்னால் கண்களினால் பார்த்ததை செய்ய முடியாது. அப்போ இந்த ராக்கெட் வந்து சந்திரனை மிஸ் பண்ணி சைடில் போயிடுச்சு, இறங்கவே இல்லை. அப்போ அது மனிதர்கள் அனுப்பினது, மனிதர்கள் அதில் போயிருந்தாங்க. அதுக்கு பின்பதாக அமெரிக்கா அனுப்பி லேண்ட் பண்ணாங்க, எல்லாம் வந்தாங்க. முதல் சந்திரனில் போய் கால் வைத்ததாரு நீல் ஆம்ஸ்ட்ராங், அவர் இறங்கினார், அவர் கால் வைத்தார். அதுக்கு முந்தின முறை முயற்சி தான் ரஷ்யா செய்தது,
அது மிஸ் ஆச்சு. மிஸ் ஆனால் எங்கே போகலாம்? விண்வெளியில். முடிவே கிடையாது, முடிவே கிடையாது. அதிலே அந்த இருந்தவர்கள் மறித்து போயிருப்பான், அவங்கள திருப்பி கொண்டு வரவும் முடியாது. ஏறக்குறைய சமுத்திரம் அப்படி தான், ஒரு பகுதியில் மிஸ் பண்ணியாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சமுத்திரத்து மேலே பறக்கிற பிளெயின் இந்த மாதிரி நிலங்களை தவறி அவங்க வேறு டைரக்ஷனில் பறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த என்ன ஃபியூயல், அதாவது எரிபொருள் என்ன ஆயிரும், தீந்து போயிடும். அவங்க திரும்பி வருவது ரொம்ப கஷ்டமானவர்கள். அவங்க தப்பாக போயிட்டோன்னு தெரிகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆயிரும். அதற்கப்புறம் அவங்க திரும்பி வருவதற்கு அவங்களுக்கு என்ன இருக்காது, எரிபொருள் இருக்காது. அதனால் விபத்தாயிட்டு பயங்கரமான ஒரு காரியம். ஆனால் இந்த இடத்துல கவனித்து பார்க்கும்போது நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பெயர் மெலித்தா என்று அறிந்தோம். தப்பி கரை சேர்ந்த போதுன்னா எல்லாமே தேவனுடைய அற்புதமான திட்டம். சரியா, நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கூட பை சான்ஸ் நம்ம சில நேரத்தில் நினைக்கிறோம், வாழ்க்கையில் எப்படி இங்கே வந்து சேர்ந்துட்டோங்க, பிழைச்சிட்டோங்க அப்படின்லாம் நினைக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை சரியாக கொண்டு வருகிறார். அதாவது ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் அடிக்கடி அந்த வார்த்தையை பார்க்கும்போது எலியேசர் பென்ஸ் பார்க்க போன இடத்துல அவன் பயன்படுத்துகிற ஒரு அற்புதமான வார்த்தை என்னன்னு சொன்னால், என்னை நேர் வழியாய் நடத்தி கொண்டு வந்த கர்த்தர் என்று சொல்லி சொல்லுகிறான். 48 வசனம் அது. ஆதியாகமம் 24 அதிகாரம் 48 வசனத்தில் அவன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். ஏன்னா எந்த ஊருக்கு போகிறதுன்னே அவனுக்கு தெரியாது. முன்ன பின்ன ஆபிரகாமுடைய சகோதரனையோ சகோதரியோ அவன் பார்த்ததும் கிடையாது. அந்த ஒரு ஊருக்கு வந்து கிணற்றடியில் நின்று கொண்டு பெண் தெரிந்தெடுப்பது என்பது யாரை போய் பார்க்க, யாரை தெரிந்தெடுக்க, எது சரியான பெண், எப்படி கண்டுபிடிப்பது, ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டு செய்த எல்லா காரியத்தையும் பார்த்தப்ப அவன் சொல்லுகிறான், என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த, சரியாக கொண்டு வந்து சேர்க்கிறான். இவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் இந்த கப்பல் காற்றினால் அலைப்பட்டாலும், சூரியனே பார்க்க முடியாத அநே இரவுகள் இருந்தாலும், இனி தப்பி பிழைப்போம் என்று அவங்க எண்ண முடியாத சூழ்நிலை இருந்த பொழுதிலும் தேவன் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்க்கிறான். பாறைகளிலே மோதி உடைந்து போயிருக்கலாம். அது சூறாவளி, இந்த நாட்களில் நிறைய சூறாவளிகளை பார்க்குறோம் இல்லையா, கடல் சூறாவளி பயங்கரமாக இருக்கும். அதில் அலைப்படுகிற ஒரு கப்பல், பொருளெல்லாம் இழந்தாச்சு. சரியா, எல்லா அங்கே கைதிகளையும் கொன்று போடலான்னு யோசனை வந்துடுச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எங்கே வந்து சேர்றாங்க, ஒரு தீவுக்கு வந்து சேர்க்கிறார். ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறவராக இருக்கிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரியா, யோசேப்பை விற்ற பொழுது அவருடைய சகோதரர் சொன்னார்கள், இவனுடைய சொப்பனங்கள் என்னவாகும் பார்ப்போம் என்று சொன்னார். ஆனால் ஆண்டவர் அவனை கொண்டு வருகிறார். அங்கே போத்திப்பாரின் வீட்டுக்கு கொண்டு வருகிறார். அங்கே ஏதோ உயர்வு ஏற்படுகிறது போல தோற்றம் இருந்தது, ஏற்பட தான் செய்தது. ஆனால் நேரடியாக இன்னும் பாதாளத்துக்கு அவன் போகிறான், சிறைச்சாலைக்கு போகிறான். நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் எங்கே அவனை கொண்டு போய் நிறுத்த வேண்டுமோ அங்கே கொண்டு போய் நிறுத்துகிறான். இது தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை சரியாய் வழி நடத்துகிற தேவன். நம்ம அவரை அறிந்திருக்கிறபடினாலே அதை நாம் நம்ப வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்ப வேண்டும். ஆண்டவர் நம்மை சரியாக கொண்டு வருகிறான். எதையுமே பார்க்க முடியாத சூழ்நிலையிலும் தேவன் நம்மை கொண்டு போகிறவராக இருக்கிறார். அதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற ஒரு காரியம். சங்கீதம் 21 பாருங்கள். சங்கீதம் 21
முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார். உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீ அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இது என்னன்னு சொன்னால், பவுலுடைய உண்மையான ஆசை என்ன? எங்கே போகணும்? ரோமாபுரிக்கு போகணும். அவருடைய ஆசையை பற்றி ரோமர்ல நம்ம கொஞ்சம் வாசிக்கலாமே. அவருடைய ஆசையை பற்றி சொல்லும்போது, அதிக நாளாக ஆசையாக இருந்த அவர், அவருடைய நோக்கங்கள் இங்கே சொல்லும் பொழுது, நான் வரணும்னு சொல்லி பல முறை உங்களிடத்துல ஆசையாக இருந்தேன்னு சொல்லுகிறார். முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம், 10வது வசனத்திலிருந்தே வாசிக்கிறேன். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும், உங்களிலும் என்னிலுமில்ல விசுவாசத்தினால் உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும், உங்களை காண வாஞ்சியாக இருக்கிறபடினாலே, எவ்விதத்தினாலாவது நான் உங்களிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய சித்தத்தினாலே எனக்கு நல்ல பிரயாணம் சீக்கிரத்தில் கிடைக்கும் வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். சகோதரரே, பிரஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலன் அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும் படிக்கி உங்களிடத்தில் வர பலமுறை யோசனையாயிருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கண்டனாலேயே இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் என்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். அதான் அவருடைய அப்படியே ஆழமான ஆசை. நம்முடைய விருப்பங்களை ஆண்டர் விரும்புகிறாரா விரும்பலையா? அவர் வந்து மோசமான ஒரு எஜமானன் இல்லை. நான் சொல்றதை செய், ஆசைலாம் முக்கியம் கிடையாது. பொருளில் சொல்கிறாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடை. கொடூரமான ஒரு மாதிரி தெரியுது இல்லை. வாசல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி போட்டுரு. ஆனால் அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தாருடைய நீதியை தேடுங்கள், அப்படி இவைகள் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாம் அவருடைய ஆசைகளை நிறைவேற்றும் போது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற நம்முடைய ஆண்டவர். ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அவருடைய சித்தத்தை செய்யும்போது நம்முடைய சித்தமும் கூட யாருடைய சித்தம் மாதிரி மாறிடுது, அவருடைய சித்தத்தை போல மாறுது. பவுலுக்கு இருந்த ஆசை தப்பான ஆசை கிடையாது, நல்ல ஆசை. சாலமன்ட்ட சொல்றாரு, உன் மன விருப்பத்தையே கேளு சொல்ற, நீ விரும்பினதை கேளு. அப்ப என்னன்னு சொன்னா, அவன் சரியா கேட்கிறான். அது அவருக்கு மன அவருக்கு ரொம்ப பிரியமா இருந்தது அந்த ஜபம். என்னன்னா, ஞானம் தாங்கன்றே, நீங்க கொடுத்த ஜனத்தை நான் ஆள வேண்டும், அதற்குரிய ஞானத்தை தாரம், நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். ரொம்ப பிரியமான ஜபமாக இருந்துச்சு. ஞானத்தையும் கொடுத்தார், எதையும் கொடுத்துட்டார், செல்வத்தையும் சேர்த்து கொடுத்தார். இப்போ அதுதான் நம்முடைய ஆசை தான் சொல்லப்போனால் அவருடைய ஆசை. நம்முடைய சந்தோஷம்தான் அவருடைய சந்தோஷம். ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தாங்கன்னா அப்புறமா கூப்பிட்டு அவரே பறித்து என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார், சாப்பிடுங்கன்னு சொல்லி. ஏன்னா அவங்கள சாப்பிட விடாமல் பண்ணுறது அவருடைய நோக்கம் கிடையாது, கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுப்பது அவருடைய நோக்கம். அதை எதிர்பார்க்கிறார். அவங்க என்றைக்கு கீழ்ப்படிந்துட்டாங்களோ அதற்கு பின்பதாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்க அதை செய்யலை. முதல்ல கீழ்ப்படியாமல் போனதுனால, வேறு வார்த்தை சொல்லணும்னா, முதல்ல அவங்க பிசாசு கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாதவர்களாக மாறி போனார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற உலகம். பாவம், அதாவது நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். நன்மை எதுன்றது மனிதனுக்கு தெரியும், ஆனால் நன்மை செய்ய அவனுக்கு முடியாது பிசாசுக்கு அவன் கீழ்ப்படிந்தனாலே. இதே மனிதன் தேவனுக்கு முதலாவதாக கீழ்ப்படிந்திருந்திருப்பானால் தீமை எது என்பது அவனுக்கு தெரியும், அவன் தீமை செய்ய மாட்டாது இருக்கிற ஒரு மனிதனாய் மாறி, தீமை செய்யக்கூடாதவனாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் பாருங்களேன், அவருக்கு தீமை தெரியும், ஆனால் தீமையை செய்ய கூடாதவர், அவரால் தீமை செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்திருக்கும். அதே போல நான் தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக நான் இருக்கும் பொழுது என் விருப்பத்தை அவர் செய்வார். காரணம் என்ன சொன்னால், என் விருப்பம் அவருக்கு அவருடைய விருப்பத்திற்கு மாறானதாக இருக்க போகிறது கிடையாது. அப்போ நம்முடைய விருப்பத்தை அவர் விரும்பாதவர் அல்ல,
நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சிக்கணும். இப்போ என் விருப்பத்தை அவர் செய்யணும்னு எதிர்பார்க்கறத விட்டுட்டு அவர் விருப்பத்தை நான் செய்யும்போது என் விருப்பத்தை அவர் என்ன பண்ணுகிறார், நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அதுதான் அவருடைய ஆசை. அதை தான் இந்த இடத்துல சங்கீதம் 21 வாசிக்கும். மறுபடியும் இப்போ வாசிக்கலாம் பாருங்களேன் அந்த வசனத்தை. சங்கீதம் 21:1, கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார், உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாமா, 145, சங்கீதம் 145 19 வசனத்தை வாசிக்கலாம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பாண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். நம்முடைய விருப்பத்தை என்ன விருப்பம், நமக்கு அநேக விருப்பங்கள் இருக்குது இல்லையே, நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்முடைய பிள்ளைகளை பற்றியதான விருப்பங்கள், அதெல்லாம் தேவன் செய்கிறாரா அப்படின்னு சொன்னால் செய்கிறார். சின்ன 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 காரியங்கள் கூட ஆண்டவர் நமக்கு நம்முடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை கேட்கலாம், கேட்குற தப்பே கிடையாது. நம்மை பற்றிய காரியங்கள், பிள்ளைகளை பற்றிய காரியங்கள், நம்முடைய எதிர்கால ஊழியங்களை பற்றிய காரியங்களை நம்ம ஆண்டவர் சமூகத்தில் இருக்கலாம். ஆண்டவர் நான் இதெல்லாம் செய்யணும்னு விரும்புகிறேன், ஆண்டவர் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை சாதிக்கணும்னு சொல்லி. அதான் வில்லியம் கேரி சொல்லும்போது, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க, பெரிய காரியங்களை ஆண்டுக்காக சாதிங்க, எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டுக்காக எதிர்பார்க்கும் பொழுது வில்லியம் கேரி எத்தனை மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கிறார், வேதாம் எத்தனை மொழிகளிலே மொழிபெயர்ப்புகள் செஞ்சிருக்கிறார். ஒரு மனுஷனால் அதை செய்ய முடியுமானா, செஞ்சிருக்கிறார். காரணம், செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது, செய்யக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம அப்படியே அழகாக வழி நடத்தி கொண்டு போகிறவராக இருக்கார். எவ்வளோ காரியங்கள் தலைகளாய் மாறுகிறது போல தோன்றினாலும் நம்மை நேர் வழியாக நடத்துகிற தேவன். சரி, ஆபிரகாம் தான் மகனுக்கு சொல்லும்போது ஒரு வேலைக்காரன் செய்ய முடியுமா, ஆபிரகாம் தெளிவாக சொல்கிறார், இன்னும் சத்தியம் வாங்கிக்கிறான், என் பையனை மட்டும் என்ன பண்ணக்கூடாது, கூட்டிகிட்டு போயிடாத, பெண்ணு வரலைன்னா பரவாயில்ல விட்டு. ஆனால் சொல்கிறாரு, உனக்கு முன்பதாக தம்முடைய தூதனை அனுப்புவார். அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக உறுதியாக சொல்கிறார். அப்போ அந்த மனுஷனுடைய ஆசை, அந்த விருப்பத்தை தேவன் அழகாய் நிறைவேற்றுகிறதை பார்க்குறோம். அங்கேருந்து அந்த ஒரு பெண் புறப்பட்டு வருகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கி வந்து அநேக தவறு செய்கிறதற்காரே எனக்கு யாருமே இல்லை, எனக்காக யார் என்ன செய்வ முடியும், அதனால் நான் தப்பான வழியை தெரிஞ்சிருக்கு. பிசாசு தான் சொல்லுவோம், உனக்கு யார் இருக்கா, போதும் செய்வார்னு நினைக்கிறியா, உங்கள் அப்பா அம்மா செய்வாங்கன்னு நினைக்கிறியா, தவறான முடிவுகள் பெண் பிள்ளைங்க எடுத்துறாங்க, பையங்க எடுத்துடுறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, தேவன் இருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக அதனதன் காலத்திலே செய்கிற தேவன். அவரே ஒரு பிள்ளை நம்பும் பொழுது ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். என்ன, நல் விருப்பங்களை கொடுக்கிறவர் தேவன், பிசாசு கிடையாது. அந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரும் அவர் தான். ஆனால் சூழ்நிலைகளை பார்க்கும்போது எல்லாம் தாறுமாறாக இருக்கலாம். யோசேப்புக்கு என்ன நம்பிக்கை இருந்தது, ஒரே ஒரு நம்பிக்கை திடீர்னு துளிர்த்தது போல இருந்துச்சு. சிறைச்சாலையிலிருந்தப்ப அந்த ரெண்டு பேர் வருகிறார்கள் அரண்மனையிலேருந்து, பானபாத்திரக்காரன்ட்டு என்ன பண்ணுகிறான், சொல்லி அனுப்புகிறான், நீ ராஜா கும்பதாய் மறுபடியும் போய் நிற்கும்போது என்ன நினச்சிக்கோ, என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனும் மறந்துட்டான். ஆனால் தேவன் அவனை மறக்கவில்லை, ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். அதே போல தான் இவங்க வந்து தப்பி பிழைத்து கரை சேர்ந்த பின்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை அது எல்லாருடைய உணர்வுகளும் அப்படி தான் இருந்தது. ஆனால் தேவன் அவர்களை அவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் இருந்த ஒரு சிறிய தீவுக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கிறார். சரியா, அதை மட்டும் மிஸ் பண்ணி போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு நாட்டுக்கு போயிருக்குங்க, வேறு பகுதிக்கு போய் போய் சேர்ந்துருக்க முடியுமான்றதே தெரியாது. ஆனால் இவங்க அங்கே போனதுனால ரோமாபுரிக்கு பக்கத்தில் அவங்க போகிறாங்க, சரியாக போய் சேர்ந்திருக்கிறார். தேவன் அவர்களை சரியாக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது வசனத்திலே வா, அங்கே மெலிதா தீவுன்னு அறிஞ்சாங்க, எப்படி அறிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை அங்கே இருந்த மாலுமிகளுக்கு அந்த அங்கே போய் இறங்கி அந்த கரையை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஏன்னு சொன்னால் அவங்க பழக்கப்பட்ட சமுத்திரம் தான் அது, அல்லது அந்த மக்கள் அங்கே சொல்லியிருக்க வேண்டும், அந்த மக்கள் அதை
சொல்லியிருக்க வேண்டும். அவங்க விசாரிச்சிருக்கலாம் அல்லது அவர்களே அதை சொல்லியிருக்க வேண்டும். மெலிதா தீவு என்று சொல்லி அது ஒரு சிறு பகுதியாக காணப்படுகிறது. ரெண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல என்று சொல்கிறார். அந்நியராகிய அந்த தீவார், அதை முன்பின் தெரியாதவங்க, அவர்கள் ரோமர்கள் அல்ல, அவர்கள் யூதர்களும் அல்ல, இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட மக்கள் அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின் அன்பு கொஞ்சம் அல்ல என்று சொல்கிறார். சரி, அவங்க உடனே செய்த காரியம் என்னன்னு பாருங்கள். ரெண்டாம் வசனத்தில், அந்த வேளையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். நெருப்பை மூட்டி முதல்ல அவங்களுக்கு தேவையானதான். ஏன்னா ஏற்கனவே 14 நாள் அவங்க நனைந்து குளிரில் பயங்கரமாக விரைச்சி போயிருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் அவங்க உயிர் தப்பி வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உடனடியாக தேவை சூடு. ஸோ அந்த மக்கள் அதை கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, 7வது வசனத்துக்கு வருவோமானால், தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். போன உடனே எவ்வளோ பேர் இருந்தாங்க, 276 பேர் இருக்கிறாங்க. அப்போ அவ்வளோ பேருக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு வசதியானவனால் தான் உடனடியாக முடியும். ஆனால் அந்த பொறுப்பை ஒரு மனிதன் அங்கே எடுக்கிறார். பிபிலியு என்ற பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாக இருந்தது. அங்கே 3 நாள் அவர்களை பட்சமாய் நடத்துகிறான். எதையுமே எதிர்பார்க்காமல் அவர்களை நடத்துகிறான். சரியா, இதை வந்து உபசரிப்பாக முன்பின் தெரியாத அந்நியர்களை உபசரிக்கிறான். உடனடியான தேவையை சந்திக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுத்தாகணும், கொஞ்ச நேரம் தான் குளிர்காய முடியும். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும், உணவு வேணும். ஏன்னா கப்பலில் எதுவுமே கிடையாது, எல்லாம் உடஞ்சி போச்சு. அப்போ இவங்களுக்கு உணவு கொடுக்குறார்கள். அதை யார் எடுத்துக்கிட்டானா, ஒரு மனிதன் எடுக்கிறான், ஒரு குறிப்பிட்ட மனிதன் எடுக்கிறான். ஆண்டவர் அதை திருப்பி கொடுக்குறாரு பாருங்களேன். இது உபசரிப்பு, அதை நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த உபசரிப்பு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கு சொல்லப்பட்டிருக்க, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான கட்டளை வந்து உபசரிப்பு. சரியா, பேதுருல வாசிக்கிறோம் இல்லையா, 1 பேதுரு 4:9 வாசிக்கும் போது, முறுமுறுப்பில்லாமல் ஒருவரையொருவர் உபசரியுங்கள் என்று சொல்லுங்கள். முறுமுறுப்பில்லாமல், ரோமர் 12வது அதிகாரம் ஒருவேளை அது கூட விசுவாசிகளுக்கு சொல்லப்படுது இல்லையா, அது விசுவாசிகள் இது பேதுருக்கு சொல்லப்பட்டது அதுதான், முறுமுறுப்பில்லாமல். சரி, ரோமர் 12:13 பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யும், அந்நியர் உபசரிக்க நாடு. இது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகவும் முக்கியமான கட்டளை. எபிரேயர் 13 சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கேன், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அதன் மூலமாக சிலர் தேவ தூதர்களையும் உபசரித்ததுண்டு என்று சொல்கிறார். சரியா, எபிரேயர் 13வது அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால சில அறியாமல் தேவனுடைய தூதரை உபசரித்தோம். எதை ஞாபகத்தில் வச்சு எழுதுறார் எபிரேயர், ஆபிரகாம் அவன் தெரிந்தெல்லாம் உபசரிக்கல, ஆ தேவ தூதர்கள் கத்தரன்னு சொல்லி தெரிந்து உபசரிக்கல, ஆனால் உபசரித்ததுனால பெரிய ஆசீர்வாதத்தை அவன் காண்கிறான். உபசரிப்பு ஆசீர்வாதம். அந்த விதவை எலியாவை உபசரித்த விதவை, பேர் வர மாட்டு பாருங்க, சாரிபாத் விதவை. சரியா, ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா கிடைக்கலையா, அவ மறிக்காம பிழைச்சிக்கிட்டான். இப்ப ஆண்டவர் வந்து ஒரு கட்டளையை கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் உபசரிக்கிறான், அங்கதாங்க பிள்ளை கொடுக்கப்படும் சொல்றாரு ஆண்டவர். கத்தரை சந்திக்கிறான், லோத்துக்காக ஜோம் பண்ணுகிற கிருபை கிடைத்தது, அதன் பின்பதாக அடுத்த முறை நான் வரும்பொழுது கையிலே பிள்ளை இருக்கும்னு சொல்கிறான். பெரிய ஆசீர்வாதம் உபசரிப்பில் அது உண்டு.
அதே தான் இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அப்போ சொன்ன 28வது அதிகாரத்தில் அந்த மனுஷன் உபசரிக்கிறான், அந்த கிராமத்தின் சார்பிலே, அந்த தீவின் சார்பிலே உடனடியாக இந்த பொறுப்பை எடுத்த மனிதன் பிபிலியும். அவனுடைய நிலங்கள் அங்கே இருந்துச்சு, அதனால் அவன் நிச்சயம் வசதியான ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும். அவன் அங்கே உபசரிக்கிறான். உபசரித்த பொழுது 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், புவ்லியோவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். சரியா? அப்போ பயங்கர ஜுரமும் இருந்தது, அப்போ ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு அர்த்தம். அதை பவுல் சுகப்படுத்துக்கிறான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான்னு சொல்லுவான். அவனுக்காக ஜபம் பண்ணுகிறான். அப்போ நான் ஜபம் பண்ணான்னா என்னென்னா ஆண்டிடத்திலே அவனுக்காக வேண்டுகிறான், ஆண்டவரே இந்த மனுஷனை சுகப்படுத்தும் என்று சொல்லி அதன் பின்பதாக தான் கை வைக்கிறான், அவன் மேலே வைக்கிறான். கை வைத்து தேவன் அதை செய்கிறார், பவுல் மூலமாக செய்கிறார் என்பதை காட்டும்படியாக கைகளை வைத்து அவனை சுகப்படுத்துகிறான். சுகப்படுத்துனால என்ன நடந்துச்சு? 9வது வசனம், இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். சரியா? தொடர்ந்து விளைவை பார்க்குறோம். அவங்க எடுத்தோடனே அவங்களுக்கு குளிர் காயும்படியான எல்லா காரியங்களையும் செய்கிறாங்க. அதன் பின்புதான் ஒரு மனிதன் உடனடியாக 3 நாள் உபசரிக்கிறான். அதன் பின்புதாக அந்த அங்கே சுகம் கிடைக்கிறது. அநேகர் வந்து சுகமடைகிறார்கள். 10வது வசனம், அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, பவுல் இதை செய்ததுனால தொடர்ந்து அவங்க எவ்வளவு நாள்னு சொன்னால் 11வது வசனத்தில் வாசிக்கிற 3 மாதம் சென்ற பின்பு, இப்போ 3 மாதம் அந்த தீவில் அவங்க தங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் அடுத்த கப்பல் அவங்க வரணும். அரை மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின்லாம் இருந்திருக்காதுங்க. சரியா? அடுத்த கப்பல் வரணும்னு சொன்னால் அது வரும்பொழுது தான், அது புயல் நேரமாக இருக்கிறனால நிச்சய தாமதமாகும். அதனால் வரும் வரைக்கும் அவங்க காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. காத்திருக்கிறான் 3 மாதம். அந்த ஊர் மக்கள் அவங்க என்ன பண்ணாங்க? அதான் 10வது வசனத்தில் வாசிக்கிற, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். உடனடியாக நெருப்பு கொடுத்தாங்க, உடனடியாக தேவையை உணவை கொடுத்தார்கள். 3 நாட்கள் அந்த மனிதன் பொறுப்படுத்தி கொண்டான். அதன் மூலமாக அந்த மனிதனுக்கு சுகம் கிடச்சிச்சு, ஊர் மக்களுக்கும் சுகம் கிடச்சிச்சு. ஊர் மக்கள் அடுத்த 3 மாதத்துக்கு அவங்கள பராமரித்தார்கள். அதுக்கப்புறம் புறப்படும் பொழுது கப்பலுக்கு கப்பலில் தேவையானதெல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த ஊர் மக்கள்? இதாங்க உபசரிப்பு. உபசரிப்பு வந்து நஷ்டம் அல்ல, நல்லா புரிஞ்சுக்கோ. ஆண்டு நம்மை உபசரிக்க சொல்லுகிறார் என்று சொன்னால் உபசரிக்கும் பொழுது அதில் என்ன உண்டு? பலன் உண்டு. அதான் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட பலன் இல்லாமல் போகாதுன்னு சொல்லும்போது அது சும்மா வெறும் வார்த்தைகள் அல்ல, அது தேவனுடைய வார்த்தை. ஆண்டு சொல்லுகிற காரியத்தை நம் கீழ்ப்படியும் பொழுது எல்லாமே அது அப்படிதான் நடக்கிறதாக காணப்படுகிறது. சரியா? உபசரிப்பு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 10வது அதிகாரம், மத்தேயு 10வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 10வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடி இந்த வாசிக்கலாம். ஆண்டவர் வந்து 2 பேராக அனுப்புகிறார். சரியா? அனுப்பும்போது எதையுமே கையில் எடுத்துகிட்டு போக வேணான்னு அவன் சொல்லிட்டார் ஏற்கனவே. சரியா? அங்கே 11வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும்போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். என்ன பாத்திரவான்னா யார் பாத்திரவான்? அந்த கிராமத்தில் அந்த தீவில் யார் பாத்திரவானாக இருந்ததா? பிப்லியோ. ஒன்று, அவனால் அது முடிந்தது. மற்றொன்று, மனமுள்ளவனாக இருந்தான். சரியா? பவுல் சுகமாக்குவார்ன்றதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாது. அடிபட்டு வந்திருக்காங்க, பிழைச்சி வந்திருக்கிறாங்கன்றதுக்காக அவங்கள ஏற்றுக்கொண்டான். சரியா? அதே போல் சில மனிதர்கள் உண்டு. ஆண்டு அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும்னு சொல்லி எதிர்பார்க்கிறான். ஏசாமிக்கு தலைசாக்கிய இடமில்லை, ஆனால் அவர் போய் தங்குவதற்கு வீடுகள் இருந்தது, அவரை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருந்தார்கள். ஆதி நாட்களுடைய ஊழியங்கள் அப்படிதான் நடைபெற்றது. அந்த மனிதர்கள் போய் தங்குவதற்காக எனக்கு தெரிய அப்படிதான், சரி ஹோட்டல்லாம் கிடையாது அன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து எவ்வளோ பேர் தங்கிட்டு போவாங்க.
ஈவன் மிஷனரிஸாக வெளிநாட்டு மிஷனரிஸாக இருந்தவங்க கூட நம்ம கார்லோ அங்கிள் அவங்க சொன்னது ஒரு கட்டில் இருந்தால் எனக்கு போதும், வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்தால் ரொம்ப வசதி. முதல் இந்த அந்த ரோட்டில் ரத்னம் பெப்பின்னு அவங்க வீட்டுக்கு மேலே தான் நம்ம சர்ச்சை ஆரம்பமானது 74. அங்கே இருந்த ரூமில் அவங்கள தங்க வச்சாச்சு. அங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது, இந்தியன் டாய்லெட் தான் இருந்துச்சு. அப்பாவுக்கு தெரியாது அவர் கால் ஆப்ரேஷன் ஆனவர்னு சொல்லி கீழே உட்கார்ந்து போக முடியாது, எங்களுக்கு தெரியாது அது. ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் அங்கே தான் தங்கினார். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எவ்வளோ பேர் வந்து போயிருக்கிறாங்க. சார், தேவனுடைய ஊழியங்களில் அதாவது தேவனுடைய ஊழியங்கள் அப்படி தான் நடந்திருக்குது, ஆதி முதற்கொண்டு அப்படி தான் இருக்குது. ஆண்டு எங்கேயும் போய் நீ சத்திரத்தில் தங்குன்னு சொல்லவே இல்லை, நீ போ அந்த கிராமத்தில் போ, தகுதியானவன் யாருன்னு சொல்லி கேள், அங்கே போய் நீ தங்கு. வாசிக்கலாமா 11வது வசனத்தை வாசிக்கிறேன். 11வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவு அவனிடத்தில் தங்கியிருங்கள். பாவம் இல்லை அவங்க. ஆனால் சிலர் மனமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. 12வது வசனம், ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். சரியா? 13வது வசனம், அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவுது. அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உள்ளத்திற்கு திரும்ப கடவுது. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன். சீஷர்கிட்ட சொல்ல, உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறார். அப்போ ஆசீர்வாதம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், அனுப்பினவர் அந்த ஆசீர்வதிக்கிறவராக இருக்க. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அதை நாம் புரிந்து கொள்ளணும். அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதன்றதை மறந்துடாதீங்க. உபசரிப்பு என்பது பாரமான ஒன்றல்ல, ஆசீர்வாதம். 14வது வசனம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாயத்தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலாம், சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன் ஆண்டு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு, டிமாண்ட் பண்ணுங்கிறார். அதாவது உங்களை நான் அனுப்புகிறேன், அவங்க ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளணும்னா அவங்களுக்கு சோதோம் கொமோரா நடந்து கூட லேசாக இருக்கும்னு சொல்லிட்டார். ஏன் அப்படி சொல்கிறான்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் அனுப்புகிறார் அந்த ஊருக்கு. சரி, மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்கள அவங்க தொழிலெல்லாம் கெடுத்து மனிதர்களை பிடிங்க சொல்லி அவர் ஊர் ஊர் அனுப்புகிறார். அவளை ஏற்றுக்கொள்ள வேண்டியது யாருடைய கடமை? யாரிடத்திலே அவர்கள் போகிறார்களோ அவர்களை அவர்களை பராமரிக்க வேண்டும். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், லேசான காரியம் கிடையாது. அதாவது ஊழியக்காரன் வந்து மனுஷனை நம்பி பொழைச்சிட்டு இருக்கிறான், நாங்கள் கொடுக்குற காணிக்கையில் தான் நான் சாப்பிட்றான், நீங்கள் அப்படி நினைக்கிறது இல்லை. சரியா? நான் உங்களை வச்சு பேசலாம், ஆனால் நமக்கு அந்த சிந்தையே வரக்கூடாது. ஏன்னு சொன்னால், தேவன் அனுப்பின மனிதர்கள் எதற்காக அனுப்பியிருக்கிறார்? நித்தியமான ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்வதற்காக அனுப்பியிருக்கிறார். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். அதை விளங்காமல் சில நேரத்தில் பொழப்பில்லாமல் அவங்க வந்திருக்கிறாங்க, நாங்கள் கொடுக்குற பிச்சை காசில் தானே அவங்க பிழைக்கிறாங்க. ஊழியக்காரன ஏளனமாக ரொம்ப தரைக்குறைவாக நடத்துகிற வந்து அறிவில்லாமல் செய்கிறாங்களே, அதுதான் இவங்க. சிலர் வந்து விரட்டி விட்டுறாங்க, நாய்களை விரட்டுவது போல ஊற விட்டு வர்றாங்க. நம்ம நாட்டினுடைய சாபம் தான் நான் நினைக்கிறேன். நான் அடிக்கடி தமிழ்நாட்டை பற்றி யோசிக்கும் போது, ஏன்னா தமிழ்நாட்டை தமிழை ஆள்றதுக்கு ஒருத்தன் கூட இல்லையா? ஆதிமுகொண்டு தமிழை ஆளலையே, ஒருவேளை அது சாபமாக இருக்குமோ அப்படிலாம் யோசித்தேன். ஆனால் இந்த காரியத்தெல்லாம் படிக்கும்போது நான் யோசித்தது என்ன தெரியுமா? தோமா முதல் நூற்றாண்டில் இங்கே வந்தா. சரியா? இன்றைக்கு காலையில் நான் ஒரு யூடியூப் உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணேன், சிலர் பார்த்துருக்கலாம், பார்க்கலன்னா போய் பாருங்கள், ஃபேஸ்புக்கு நான் நம்முடைய குரூப்பில் போட்டிருந்தேன். கீழடியில் கிடைத்த சில காரியங்களை வைத்து அவர் பேசியிருக்கிறார். அவர் பேசினவர் ஒரு பாஸ்டராக இருக்கலாம் நினைக்கிறேன், ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார். கீழடி மக்கள் எந்த பீரியட்னு சொன்னால் ஆபிரகாமுடைய பீரியட்னு சொல்கிறார். பாஷைகள் உண்டான காலத்திலே ஆபிரகாம் வந்து கேத்தூராளுக்கு பின்பதாக அவருடைய மறுமனை ஆட்டிகளுடைய பிள்ளைகளையும் கேத்தூராளின் பிள்ளைகளையும் மறுமனை ஆட்டிகளின் பிள்ளைகளையும்
கிழக்கு பக்கமாக அனுப்பினார் சொல்லுறார். கிழக்கு பக்கம்னா இந்த பகுதி தான். அப்ப அதனால தமிழ் வந்து ரொம்ப பழமையான மொழி, எப்ரே மொழியோடு கூட அதிக தொடர்புள்ள ஒரு மொழின்னு சொல்றாங்க, அது உண்மையும் கூட. அப்ப அந்த நாட்களில் இருந்த மக்கள் ஆபிரகாமின் சந்ததி தான் ஒரு வகையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்புறாங்க. சரி, நம்மளுக்கு பைபிள் தெரிஞ்சதுனால அப்ப தமிழ் மக்களும் யாரா இருக்கலாம்னு சொன்னா, ஏன்னா அந்த நாட்கள்லேயே செங்கலால் வீடு கட்டியிருக்காங்க. இப்ப கீழடியில் போட்டு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், செங்கல் சுட்டு வீடு கட்டியிருக்கிறாங்க, பானைகள் நன்றாக செஞ்சிருக்கிறாங்க, அழகான வீடுகள், தண்ணி வருவதற்கான குழாய்கள், கழிவு தண்ணி போவதற்கான வழிகள், வாய்க்கால்கள் எல்லாமே இருக்குது. மதுரையே அங்கே தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமின் சந்ததியாக தான் இருந்திருக்கணும் அப்படின்னா, ஈசாக்கு வழின்னு வந்தவர்கள் அல்ல, ஆனால் ஆபிரகாமின் வழியிலே வந்தவர்களாக இருந்திருக்கணும். ஒருவேளை அதனாலேயே என்னவோ தெரியல, ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களிலே ஒருவனை முதல் நூற்றாண்டிலே நமக்கு அனுப்பினார். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணிட்டோம், அவரை கொன்றுட்டோம். நம்ம ஊரில் வச்சு அவரை கொண்டாச்சு. அந்த சாபமாக நம்ம தெரியல, நான் சும்மா பேசுகிறேன், நான் தெரியல, எந்த ஆதாரமும் இல்லை. வந்தவர்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா அது இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம் அதுதாங்க செஞ்சிட்ருக்கு. ஆனால் தமிழுடைய பண்பாடு வந்தவர்களை வாழ வைக்கிற பூமி தான். ஆனால் நாமும் அந்த சில தவறுகளை செய்தோம், ஏதோ ஒரு காரணம். அப்போ இந்த நாட்டில் நடக்கிற கொடுமைகளை நம்ம பார்க்கும்போது, நம்ம நாட்டு மக்களே நம்மளே அகதிகளை ஆக்கிக்கிட்டு இருக்குது. இப்போ 16 லட்சம் அசாமில் தானே, 16 லட்சம் மக்களை, அது அமெரிக்காவுக்கு போனால் 5 ஆண்டில் கிரீன் கார்டு கேட்குறாங்க. அமெரிக்காவுடைய பிரஜையாக இருக்கு, 5 வருஷம் ஆச்சுன்னா கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம நாட்டில் வந்து 30 வருஷமாக வாழ்ந்த மக்களை அகதிகளை ஆக்கி 16 லட்சம் மக்களை அகதிகள் முகாமில் தங்க வைக்கிறாங்க. அதுவும் என்ன, அந்த கேள்விப்பட்ட அகதி முகாமை இவங்களே கட்டுறாங்க. இப்போ அடுத்ததாக கர்நாடகாவில் அந்த கணக்கெடுப்பு செய்ய போகிறாங்களாம், நேற்றைய தினத்தில் அந்த செய்தி. அப்போ நம்ம நாட்டு மக்களையே அகதிகளாக மாற்றி, சொந்த மக்களையே அந்நியர்களாக மாற்றி, அந்நியர்கள் எப்படி நடத்துவாங்க, இவங்க அடிப்பாங்க, உதைப்பாங்க, அவங்கள கொடுமைப்படுத்துவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியர்கள கொடுமைப்படுத்தாத, திக்கற்றவர்களை கொடுமை செய்யாத, நீயும் அந்நியனாக இருந்ததை நினச்சிக்கோன்னு சொல்கிறார். அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள் என்று சொல்லுகிறார். அந்நியர்களை உபசரித்ததுனால வந்த ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல அழகாக பார்க்குறோம். அந்த அந்த பகுதியில் 7 மாதம் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. நிச்சயமாக சபை அங்கே என்ன ஆகிருக்கும், உருவாகி இருக்க வேண்டும். பேசும்போது சொல்கிறாரு, யார் தான் போதகராக இருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்க, முதல் போதகராக அந்த சுகமான மனிதன், அந்த மனிதன் அவனை அங்கே சுகமாகி அந்த பொறுப்பை நிச்சயமாக எடுத்திருப்பார். பவுல் வந்து சும்மா ஜோம் பண்ணிட்டு சுகமாக போயிருக்க மாட்டார், அவர் என்ன பண்ணியிருப்பார், ஆண்டரை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருப்பார், அவருடைய வேலையை அதுதான். அப்போ அவருடைய உபசரிப்பு சரியா, வந்தவங்களை கொள்ளையடிச்சிட்டு அனுப்பியிருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்காது, பெரிய ஆசீர்வாதம் அந்த தீவு இழந்து போயிருக்கும். ஆனால் வந்தவர்களை உபசரித்ததுனால எந்த எதிர்பார்ப்பும் பார்க்காமல், சொல்லப்போனால் இவங்கெல்லாம் எப்படி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, கைதிகள், குற்றவாளிகள். அந்த ஊர் மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை, பவுலுக்கு வந்து விஷம் பூச்சி கடித்தோடனே தான் சொல்கிறாங்க, நிச்சயமாக இவன் கொலகாரன், கடல்லேருந்து தப்பிச்சு வந்துட்டான், ஆனால் இப்போ எங்கே வந்து மாட்டிக்கிட்டான், பூச்சியில் வந்து மாட்டிக்கிட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க கொலைகாரர்கள், குற்றவாளிகள் என்பது அந்த மக்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்நியர்களை அவங்க என்ன பண்ணாங்க, உபசரித்தார்கள். உபசரித்ததுனாலே வந்த விளைவு வந்து ஒரு நித்திய ஆசீர்வாதமாக மாறுகிறது. அப்போ ரெண்டு பேருக்கும் ஆசீர்வாதமாக மாறிடுச்சு, ரெண்டு பேருக்குமே ஆசீர்வாதமாக மாறிட்டு. சரி, 3வது வசனத்துக்கு வரலாம். 3வது வசனம் அப்போஸ்தலர்கள் 28வது அதிகாரம் 3வது வசனம், பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில்
ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவி கொண்டது. இது ஏன் நடந்துச்சு அந்த இடத்துல? ஒரு காரியம், பவுல் வந்து சும்மா இருக்குல்ல பாருங்களேன், அவரும் நனைந்து விரைச்சி போன நிலைமை. அந்த மக்கள் நல்ல நெருப்பு உண்டாக்கிக்கிட்டு இருக்காங்க, இவர் அந்த பணியை அவர் செய்கிறார். அவர் ஒரு லீடர், சரியா? கப்பலில் பிரயாணம் பண்ணும் பொழுதும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சொல்கிறார், இங்கே கிளம்ப வேண்டாம், பார்த்து செய்யுங்க அப்படி சொல்கிறார். ஆனால் கேட்கல. அதுக்கப்புறம் 14 நாள் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பவுலை தைரியப்படுத்துகிறார். உடனடியாக பவுல் அவங்கள என்ன சொல்கிறாரு, தைரியமாக இருங்க, உயிர் சேதம் நடக்க போகிறது கிடையாது, நம்ம நிச்சயமாக போய் சேருவோம், கப்பல் சேதம் ஏற்படும், ஒரு கரையில் போய் நம்ம விழ வேண்டியது இருக்கும்னு சொல்கிறார். அப்போ ஒரு லீடர்ஷிப் அங்கே பார்க்குறோம், பவுல் அதை செய்கிறார். அதே போல் இங்கே பார்க்கும்போது அவர் விறகு பொறுக்கிட்டு வர, பொறுக்கிட்டு வரும் பொழுது ஒரு பாம்பு அனல் உரைத்து விறகு நினச்சி எதையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டார். பாம்பையும் சேர்த்து எடுத்துகிட்டு வருகிறார். நெருப்பில் போடுற நேரத்தில் அந்த சூட்டுனால பாம்பு இவர் கையை கவிருச்சு, சரியா? 4வது வசனம். ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிக்கிறார், சரியா? ஏன்ற நம்மளுக்கு கேள்வியில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நடக்கிற எல்லா காரியங்களுமே தேவன் அனுமதித்து நடக்கிற காரியங்கள். எதற்காகன்னு சொன்னால் ஒருவேளை தற்சமே அதை புரியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்களேன், உடனடியாக என்ன நினைக்கிறாங்க பாருங்களேன், விசப்பூச்சி அவன் கையில் தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். இது வந்து இந்த மக்கள், இந்த உலகத்தின் மக்களுக்கு எதிராக இருக்கு பாருங்களேன், தீமை நன்மை, இந்த நன்மைக்கு வருகிற பலன், தீமைக்கு வருகிற தண்டனை, இந்த அறிவு இருக்குது. பவுல் அதை வந்து ரோமர்களது நிருபத்தில் எழுதுகிறார். ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் இருந்துச்சு, ஆனால் புரஜாதிகளுக்கோ எழுதப்படாத நியாயப்பிரமாணம் அவர் உள்ளத்திலே தேவன் அவர்களுக்கு எழுதி கொடுத்துருந்தார். ஆனால் எல்லாருக்குமே அந்த உணர்வு இருக்கிறது, எது நன்மையானது எது தீமையானது என்று சொல்லு. சில நன்மை செய்கிற பழக்கமும் இந்த உலகத்தின் மக்களுக்கு இருக்குங்க. நம்ம இந்த நாட்டில் நிறைய பேர் அதை பார்க்க முடியுது. சில ஒரு பக்கத்தில் கொடூரமான காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சாரார் நன்மை செய்கிற மக்களாக இருக்கு, நம்மளை விட நன்மை செய்கிறவங்களாக இருக்கு. நம்ம செய்யணும்னு தெரிஞ்சால் கூட நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க நம்மளுக்கு முன்னாடி செஞ்சிட்ருக்காங்க. அந்த பைத்தியமாக அழைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குற ஒரு குரூப் இருக்கிறாங்க. மோசஸ் வந்து கேரளாவில் சொல்லும்போது, எப்படி மோசஸ் எல்லாமே செஞ்சிட்ருக்கிறீங்க, கேரளா அடுத்த ஸ்டேட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் மாத கணக்காக கிடக்கும்போதுன்னு சொல்கிறப்ப அவர் சொன்னார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குண்ணே, தினமும் மத்தியானம் யாராவது சாப்பாடு கொண்டுறாங்க, வரிசையில் மட்டும் கொஞ்சம் நேரம் நின்று வாங்கணும், அழகாக பொட்டணம் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதர்கள், ஒரு வீட்டிலேருந்தும் பொட்டணம் போட்டு வச்சுருவாங்க. சிலத்தில் அதில் கறி இருக்கலாம், மீன் இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாமா. அவங்க வீட்டில் என்ன மடித்து கொடுக்குறாங்களோ அதை அப்படியே மடித்து கொண்டு வந்து இந்த மாதிரி வெளியூர்லேருந்து வந்து மருத்துவ சிகிச்சைக்கு இருக்கிறவங்க எவ்வளோ நாள் தான் செலவழிக்க முடியும், வெளியே போய் வாங்கி சாப்பிட முடியும். அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. போய் கலெக்ட் பண்ணணும், இவங்க வந்து இவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும், தினமும் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அவர் செய்கிறது ரொம்ப உதவியாக இருக்குன்னே அப்படி சொல்கிறேன், நல்ல சாப்பாடெல்லாம் இருக்குது அப்படி சொன்னேன். செய்கிறாங்களா செய்யலையா பொதுமக்கள்? இது கவர்மெண்ட் செய்கிறதில்ல. கவர்மெண்ட்டில் பார்க்கும்போது மத்தியானம் பிள்ளைகளுக்கு போடுற முட்டையை மூட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். யூபியில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, வெறும் சப்பாத்தியும் உப்பு வச்சு கொடுக்குறாங்க, ஆனால் ரிப்போர்ட் வந்து கடலை கொண்டக்கடலை முட்டெல்லாம் அதில் இருக்குது, ஆனால் முட்டெல்லாம் போடல, வெறும் ரொட்டி, அதான் காஞ்ச சப்பாத்தின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காஞ்ச சப்பாத்தியும் எண்ணெய் போடாமல் சுட்ட சப்பாத்தியும் வெறும் உப்பும் பிள்ளைகளுக்கு கொடுக்குறாங்க. எங்கடா போச்சுன்னா எல்லாத்தையும் மூட்டை அடிச்சுருக்கான். ஆனால் நன்மை செய்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்ம அதை பழகணும். சொல்லப்போனால் நம்ம தான் அவங்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கணும், ஆனால் உலகத்தில் அதில் இருக்கிறாங்க, அதுதான் இந்த தீவா. அப்படி செய்கிறவங்களுக்கு பலன் உண்டானா உண்டுங்க. சில ஏழை கிறங்குகிறவன் கத்திர கடன் கொடுக்குறான், அது ஒன்றும் விசுவாசிகளுக்கு மட்டும் சொல்லப்படலை, அது பொதுவான தேவனுடைய குணம். அது ஏழை கிறங்குறவனுக்கு ஏழை கிறங்குகிறவன் கத்திரக்கு கடன் கொடுக்குறான். ஆண்டவர் பெற்றுக்கொண்டதை திரும்ப கொடுக்காமல் இருக்கவே
மாட்டார். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ இந்த மக்களுக்குள்ளேயே அந்த எண்ணங்கள் இருக்கிறது. சரியா, அவங்க சொல்கிறாங்க இந்த மனுஷன் கொலைபாதகன்னு சொல்கிறாங்க. நம்ம தீர்ப்புகள் எப்படி இருக்கணும்? அந்த இந்த உலகத்தின் மக்களுடைய அந்த டாக்டரின்னு சொல்கிறது அவங்க நம்பிக்கை. சரியா, உன் நன்மை நடந்துருச்சுன்னா இவன் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் செஞ்சுருக்கான், தீமை நடந்துருச்சுன்னா இவன் ஏதோ பாவம் செஞ்சுட்டா அதனால்தான் சொல்லி தீர்ப்பு சொல்லிடுவாங்க. இது நம்முடைய கலாச்சாரம், அதே தான் இவங்க பார்க்கணும். இது உலகத்தினுடைய பழக்கம், அது அவங்களுடைய டாக்டரின். அது ரொம்ப சீக்கிரம் தலைகளை மாறிடுவாங்க. இங்கே தான் மாறிடுச்சு. ஆனால் நம்முடைய போதனை என்ன? ஆண்டு சொல்கிறார், இல்லை அப்படி இல்லை அப்படி சொல்லாத. ஆண்டு சொல்லலாம், ஆக்சுவலாக நீங்கள்லாம் செஞ்ச பாவம் தாண்டா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி அவர் தாராளம் சொல்லலாம். ஆனால் அவரே அப்படி சொல்ல மறுக்கிறார். ஆண்டு சொல்கிறாரு, பாவம் செஞ்சது உண்மைதான், ஆனால் நீ என்னிடத்தில் வந்தால் அதை நன்மையாக மாற்றுகிறார். மரணத்தையே ஜீவனாக மாற்றினவர் நம்முடைய ஆண்டவர். கிறிஸ்து எனக்கு ஜீவனாகும் போது சாவு எனக்கு ஆதாயமாய் மாறுகிறது. ஒரு மனிதன் பிறவிக்குருடனாக இருக்கிறான், ஆனால் கிறிஸ்துவனிடத்தில் வந்ததினால வெளிச்சத்தை காண்கிறவனாக இருக்கிறான். பாவத்திலே கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண் தான், ஆனால் திரும்பி போகும் பொழுது மாற்றப்பட்டவளாக திரும்பி போகிறாள். ஆண்டிடத்தில் வரும்படியா சொல்ல, சரியா, தீட்டுப்பட்டவர்கள் கிறிஸ்துவனிடத்தில் வரும் பொழுது தீட்டு நீங்கினவர்களாக போகிறாள். அதான் தேவனுடைய அற்புதமான செய். அதனால் நம்ம யாரையும் பார்த்து பாவி அவன் போன ஜென்மத்தில் இது செஞ்சிட்டான் அது செஞ்சிட்டான் குற்றம் செஞ்சனால இப்படி இருக்கான், நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், யார்கிட்ட வந்துரு, ஆண்டுட்டவா, ஆண்டு எல்லாவற்றையும் மாற்றுவார். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். அவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் யோக்கியன் இவன் அயோக்கியன் சொல்லி தீர்ப்பு சொல்வதற்காக தேவன் நம்மை வைக்கவில்லை. தீர்ப்பு செய்யக்கூடாது சொல்கிறார் ஆண்டவர். நீங்கள் தீர்ப்பு செய்ய வேணாம் சொல்ல, ஏன்னு சொன்னால் தீர்ப்பு செய்ய அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு. ஆனால் ஆண்டு இன்றைக்கு இரக்கமுள்ள தேவன், அவன் சொல்கிறார் எல்லாரும் என்னிடத்துல வா, நான் உனக்கு எல்லாத்தையும் மாற்றி எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன். சரி, இவன் ஆனால் உலகத்தினுடைய டாக்டரின் வேற. அதை இந்த மக்களை பார்க்குறோம், அவங்க சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தையில் நாலாவது வசனத்தில். சந்தேகமே இல்லை இவன் கொலைகாரன் தான்னு சொல்லி ஐந்தாவது வசனம். அந்த பூச்சி தரையிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாமல் இருந்தான். பவுல் என்ன பண்ணார், ஐயோ அம்மாலாம் கத்தல அவரும், அவர் என்ன பண்ணார், பூச்சை நெருப்பிலேயே உதறி போட்டுட்டு அவர் பாட்டு உட்காந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். எல்லாம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த பூச்சை பற்றி தெரியும், அவங்க ஊர் பூச்சி, அது விஷமான பூச்சி, அது கடிச்சா ஆறாவது வசனம் அவன் வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரியும் அது, ஆனால் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார். தலையில மாறிட்டாங்க. சரியா, இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லையா அப்போஸ்தலர் நடவடிக்கை 14வது அதிகாரத்தில். சரி, பவுலும் சீலாவும் பிரசங்கம் பண்ணுறாங்க. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப பவுலும் பர்னபாவும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தாயின் வயிற்றிலேயே சப்பானியை பிறந்த ஒரு மனிதன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். அவனை பார்த்து எழுந்து நட என்று சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். அவன் சுகமானதை கண்ட உடனே, சரியா, 14வது அதிகாரம் 10வது, நீ எழுந்து காலூன்றி நிமிந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். பவுல் செய்தது கண்ட ஜனங்கள், தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டார்கள். அதனால் பலியிடுறதுக்கு மாடு ஆடெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இதை பார்த்த உடனே அவங்க, ஐயோ நாங்கள் சாதாரண மனிதர்லாம், இதெல்லாம் எனக்காக எங்களுக்கு செய்யாதீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே இன்னொரு குரூப் வந்து இவங்களை என்ன பண்ணி விட்டுருச்சு, மனசை மாற்றி விட்டுருச்சு. சரியா, 18வது வசனத்தை பாருங்கள், இப்படி அவர்கள் சொல்லி தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. இது நடந்துட்டு இருக்கப்பயே பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலியை கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே எடுத்து கொண்டு போனார்கள். கடவுள்னு சொன்னாங்க, அடுத்த நிமிஷம் கல்லறிஞ்சு அவனை தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டாங்க. இதான் உலகம். சரி,
இது நடக்கும். ஏன்னா இந்த உலகத்துக்கு வந்து அந்த டாக்டரின் ஸ்ட்ராங் கிடையாது. அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப பலவீனமானவங்க. இப்படின்னா இப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அப்படி இல்லைங்க. ஆண்டவர் அற்புதமான ஒரு போதனை எழுதி கொடுத்துருக்கோம். நம்ம உலகத்தின் மக்களை போல பேசக்கூடாது, அவங்கள மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அடிப்படை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் அற்புதமான போதனை நம்ம கொடுத்து வச்சுருக்கிறோம். அதனால தான் முழுசு நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவனை தேவன் என்று சொல்லிக்கொண்டிருந்தார் அப்படி சொல்லப்படுறேன். சரியா, நேரம் ஆச்சு, இருந்தாலும் விரைவாக போயிடலாம். பவுல் அந்த இடத்துல அழகான ஊழியத்தை நிறைவேற்றுக்கிறார். இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் வந்து பவுலை வந்து அந்த இடத்துல தன்னுடைய ஊழியக்காரன் என்ன ஆசையோடு வந்தார், ரோமாபுரிக்கு போக வேண்டும். எதற்காக போக வேண்டும்? சுவிசேஷம் தெரிவிக்க வேண்டும். கப்பல்லையும் அவருடைய ஊழியத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ மெலித்தா தீவுலையும் அந்த ஊழியத்தை பார்க்குறோம். தேவன் அந்த வாய்ப்புகளை என்ன பண்ணுகிறார், ஏற்படுத்தி கொடுக்குறார். ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான விருப்பம் இருக்குமானால், ஆசை உண்டானால், தயவுசெய்து போட்டி போடாதீங்க, சண்டை போடாதீங்க. ஒருவேளை எனக்கு கொடுக்க மாட்டான், இங்கே இருந்தால் நான் முன்னேறவே முடியாது, கிடையவே கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல நின்றுட்டே இருக்கணும். நீங்கள் கேட்க வேண்டிய ஆண்டு, எனக்கு நல்ல வாய்ப்புகளை தாங்க, உமக்காக நான் பெரிய காரியங்கள் செய்யணும் விரும்புகிறேன், எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கும்போது ஆண்டு என்ன பண்ணுகிறார், வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். ரொம்ப உண்மையான ஒரு காரியம். நிறைய இடங்களில் வந்து ஈவன் மிஷனரிஸ் தலங்கள்லேயும் என்ன ஆயிடுது, போட்டி சண்டை பொறாமை, அது வந்து மொத்தத்துக்கு ஊழியத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்குது. பவுல் அங்கே இருக்கிறார், ஆண்டு ஊழியங்களை கொடுக்குறார். ஆனால் அவருடைய வழிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக. இப்போ பவுலை ரோமாபுரிக்கு கொண்டு போகணும், ஆண்டு எப்படி தான் கொண்டு போகிறார், அவரை கைதியாக கொண்டு போகிறார். ஆனால் பவுலுக்கு அது கொஞ்சம் கூட வருத்தம் அல்ல, அது தேவனுடைய வழி. அதான் நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையோட ஓட வேண்டும். என்னை கைதியாக கொண்டு போகிறார். இங்கே பாம்பு கடிக்க வச்சு அவர் எல்லாரையும் பார்க்க வைக்கிறார். ஆண்டு வித்தியாசம் நடக்குது. முதல்ல அவங்க கொலகார பையன் சொல்லிட்டாங்க, அடுத்த நிமிஷம் அவர் தேவன் என்று சொல்கிறாங்க. அப்போ எல்லாரும் அவரை பார்க்கறது. சில நேரத்தில் ஆண்டவர் வந்து சில காரியங்களை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில், அதன் பின்பதான் தேவன் தண்ணி. அப்போ இந்த இந்த நிகழ்ச்சிகள் யாரை பாதிக்கலை, பவுலை பாதிக்கவே இல்லை. அவர் பாம்பை நெருப்பில் உதறி போட்டுட்டு அவர் பாட்டு தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் தேவன் தன் பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே அந்த வீட்டுக்கு கொண்டு போகிறார், புபுலியோ வீட்டுக்கு கொண்டு போகிறார். அவங்க சாப்பாடு கொடுத்தாங்க, பராமரித்தாங்க. அங்கே பார்க்கும்போது அவங்க அப்பா சுகமில்லாமல் இருக்கிறார். ஸோ வாய்ப்பை தேவன் ஏற்படுத்துகிறார். அவருக்காக பவுல் ஜெபம் பண்ணுகிறார், அவர் சுகமாகிறார். அவர் சுகமானதை பார்த்தோன்னு ஊரே வந்துருச்சு. நிறைய பேர் வருகிறார்கள், நிறைய பேர் சுகமாகிறார்கள். அதனால் அவங்களுக்கு அந்த இடத்துல பராமரிப்பும் கிடைச்சி 3 மாதம் நல்ல மரியாதையோடு கூட தங்கினார்கள் எல்லாருமே. அது மட்டும் இல்லை, அங்கே நல்ல ஊழியத்தை செய்திருக்கிறேன். தெரியல இந்த அதிகாரம் எப்படி முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, முடியவே இல்லைங்க, நிறுத்தப்பட்டுருச்சு அப்படியே. சரியா, எதுவும் கதை முடியணுன்னா ஒன்று இறந்து போயிருக்கணும், அல்லது ஏதாவது முடிவு வந்து முடிவில்லை. எப்படி முடியுது பாருங்களேன், 30வது வசனம். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த இடத்துல முடியல, இன்னும் செஞ்சிகிட்டே இருக்கிறான். ஒருவேளை அவர் போயிட்டார், அவர் விட்ட ஊழியங்கள் இன்னும் நடந்து கொண்டு. அந்த இடத்துல நானும் நீங்களும் இருக்கிறோம் இன்னைக்கு. அது ஊழியங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. சபையினுடைய சரித்திரம் 2வது அதிகாரத்தில் பரிசுத்தாவியான் அவர் வருகிறார், அவர் ஆரம்பிக்கிறார். சபை அப்படியே ஆரம்பித்தது. பவுல் இங்கே கொண்டு போகப்படுகிறார். நான் நினைக்கிறேன் மிலேத்து தீவுக்கு ஒருவேளை மறுபடியும் பவுல் வந்திருந்திருக்கலாம். விடுதலையானான் சொல்லப்பட்டிருக்கு. பல இடங்களே அவர் போய் சந்திக்கிறார். அநேக காரியங்களை ஆண்டு செய்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம ஆண்டுடைய சித்தத்துக்கும் ஆண்டுடைய வழிகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
நான் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், எனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தாரும் என்று சொல்லி உண்மையான உள்ளத்தோடு நாம் நிற்கும் பொழுது தேவன் வழிகளை ஏற்படுத்துகிறார். ஸோ பவுல் மூலமாக அங்கே ஒரு பெரிய ஊழியம் நடைபெறுகிறது. சரி, 11 வாசித்து முடிச்சிடலாம். 10 வாசிக்கலாம். அவர்கள் அங்கே அநேக மரியாதை செய்து, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார். 3 சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்துக்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்த, அந்த மேப்பில் பாருங்கள், மெலித்தாலிருந்து சீரகூசா அங்கே வருகிறார்கள். சீரகூசாக்கு வருகிறார்கள். சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 தங்கினோம். அவ்விடமிட்டு சுற்றியோடி ரேகியோ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தென்றல் காற்றடுக்கையில் புறப்பட்டு 2 புத்தேயோலியோ பட்டணத்திற்கு வந்து, புத்தேயோலியோ எங்கே இருக்கிறது, இத்தாலியில் இருக்குது. சரி, மேலே வந்து இத்தாலிக்கு அங்கே வந்து 14 அங்கே சகோதரரை கண்டோம். சகோதரனை யார் என்ன மீன் பண்ணுறார் அவர், விசுவாசிகள். சரியா, இத்தாலி இப்போ வயலட் கலரில் இருக்கு இல்லையா, நேராக ரெஹியு துறைமுகத்திலிருந்து அப்படியே ஒரே கோடு வந்து புத்தெளியூர் இருக்கு. அங்கே சகோதரரை கண்டோம். சகோதரர்லாம் யார், விசுவாசிகள். அப்போ ஏற்கனவே ரோமில் என்ன இருந்துச்சு, சபைகள் இருந்தது, இந்த பகுதியில் இருந்துச்சு. அங்கே 7 தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியூபுரம் வரைக்கும் சிலர் 3 வரைக்கும், நம்ம ஊர் பெருமா இருக்குல்ல, 3 வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவளை கண்டு பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியம் அடைந்தான். இப்போ பவுல் ஏன் தைரியம் அடைந்தான், ஏற்கனவே தைரியமாக தான் இருந்தார். எல்லா மனிதனுக்கும் என்ன உண்டு, ஒரு ஆன்சைட்டி இருக்க தான் செய்யும். எப்படி, எங்கே போய், எப்படி காரியங்களை செய்வது. ஏன்னா ஒரு பெரிய ஊழியத்தின் திட்டத்தோடு கூட ரோமாபுரிக்கு போகிறார். அந்த ஊழிய திட்டங்களை தேவன் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். சரி, நம்முடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் அதை செய்கிறார். இந்த ஊழியத்தில் மட்டும் இல்லைங்க, நம்முடைய அனுதின வாழ்க்கை எப்படி தான், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை முழுமையாக அவருடைய கரத்தில் நம்ம கொடுக்கும்போது தேவன் அதை நேர்த்தியாக செய்கிறவராக இருக்கும். நம்முடைய திட்டத்தை அவர் கையில் கொடுக்கறதில்லை, அவருடைய திட்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் நம்முடைய ஆசைகளை அவரிடத்தில் சொல்லலாம். ஆண்டவர், நான் இப்படி செய்யணும்னு ஆசைப்படுகிறேன், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன்னு சொல்லும் பொழுது தேவன் நிச்சயமாக நம்முடைய ஆசைகளையும் அழகாக நிறைவேற்றுகிறவராக. அவளுடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் ரோமாபுரி காரியங்களை மட்டும் நம்ம அடுத்த முறை பார்த்து பிடிக்கலாம். தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிரியத்து பாருங்கள். ஜெபசிவம் எங்களை நேசிக்க நல்லா ஆண்டவரே, துதிக்கிறோமே ஸ்தோத்திருக்கிறோம். அற்புதமான காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த காரியங்கள் எல்லாம் எழுதி கொடுத்ததுக்காக நன்றி. நாங்கள் அதை கற்றுக்கொள்ள கிருபை தான். அவளை போல நிதானமாய் எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை சார்ந்து நாங்கள் வாழ்வங்களுக்கு கிருபை தான். அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமானவர்களாக இருக்கிறோம். ஆசீர்வதிக்கிறாச்சா, அந்த அவசரங்களில் தொடர்ந்து பிரயோஜனமானோம். எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும் நல்ல பிதா. ஆமென்.